ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க சின்னதாக ஒரு தோட்டம் வச்சு அதில் சின்ன சின்ன செடியெல்லாம் காய்கறி செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நாம் அதை விசிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த சீமப்புல் போட்டிருந்தாங்க. சீமப்புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாட்டு தீவனத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. அதை வந்து இது வெட்ட வெட்ட திரும்ப திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும். நார்மல் சோளம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஆனால் வெட்ட வெட்ட திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும். கரெக்டாக தண்ணியும் போட்டுட்டுருந்தாங்க. நான் போகல, பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து வெட்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மிளகாய் செடி இருந்துச்சு. நான் போன சமயம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மிளகாய் செடியில் நிறைய மிளகாயும் இருந்துச்சு. பாருங்கள், வேறு லெவலில். என்னதான் நம்ம கடையில் போய் வாங்கினாலும், இயற்கையாக வரக்கூடிய காய்கறிகள் வந்து உடம்புக்கு வந்து எந்த ஒரு கேடுதலும் விளைவிக்காமல், ஏன்னா நம்ம வந்து செயற்கை உரங்களாக பயன்படுத்த போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை இந்த சாணி இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் செடி இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காய் பார்க்குறக்கே செம அழகாக இருந்துச்சு. பூவும் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. நான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வெண்டைக்காயை வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி கொடுங்க, நானும் ரெண்டு மூணு வாங்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. நம்ம கடையில் போய் வாங்கியிருப்போம், ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா செடியிலேருந்து பறித்து அதை எடுக்கும்போது தனி ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், ட்ரீம் கார்டன் வந்து நாமும் வைக்கணும் அப்படின்னு. யாருக்கெல்லாம் ட்ரீம் கார்டன் வைக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் கேட்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பூ. செமையாக இருக்குல்ல. சரி வாங்க, அப்படியே வந்து இதில் காயை போட்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நிறைய காய் இருந்துச்சு, ஆனால் வெண்டைக்காய் செடி தான் அதிகமாக இருந்துச்சு. நான் போய் பார்க்கல. நம்ம செயற்கையாக வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தி நம்ம அதுலேருந்து காய்கறிகள் வந்து பயன்படுத்துகிறது தான். இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன் சாணி இந்த மாதிரி ஆட்டுப்புழக்கை இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம காய்கறிகள் விளைவிக்கும் போது வந்து எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் வந்து சின்ன சின்ன ஒரு தக்காளி செடியோ அல்லது ஒரு கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி வெண்டைக்காய் செடியெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானதை பயன்படுத்திட்டா உற்பத்தி பண்ணிட்டாவே நமக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். நமக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. வாங்க அப்படி ஜூம் போய் பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காயில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இயற்கை முறையில் வளர்ந்த காய்கறிகள் பார்க்குறக்கே செம்ம அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படி போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன செடிகள் போட்டுக்காங்க, அதே பார்த்து இங்கே வெண்டைக்காய் செடி தான் இருந்துச்சு, நிறைய போட்டிருந்தாங்க. பாருங்க, பப்பாளி காயில் வேற லெவல். சும்மா பெருசு பெருக்கு ஒன்று கூட பழுக்கலிங்க, படுத்துனாக்கிது அதை வச்சு ஏதாச்சும் வீடியோ ட்ரை பண்ணலாம். பப்பாளி அல்வா ரெடி பண்ணலான் இருந்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பத்து மரத்துக்கு மேலே வாழை மரம் இருந்துச்சு, அதுவும் பார்க்குறதுக்கு சம்பளம் இருந்துச்சு, ஆனால் இது தாறு இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி. நான் போன சமயம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியில் பெருசாக காய்கறி இல்லை, அது வந்து பறிச்சிட்டாங்களாமா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு தாத்தா படியோட தோட்டத்தை வந்து விசிட் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்க அப்புறம் பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோ. அதோடு யாருக்குள்ள ட்ரீம் கார்டன் பிடிக்குமோ, அது மட்டும் இல்லாமல் யார் வீட்டில் ட்ரீம் கார்டன் வச்சிருக்கீங்களோ அவங்களாம் என்னென்ன செடி வச்சிருக்கீங்க, யாருக்குள்ள பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பதிவு சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.